பிரபின் மாஸ்டருக்கும் எனது காலை வணக்கத்தை உருவாக்குகிறேன். எனது குரு பிரம்மரிஷி பிதாமகா பத்ரிஜி அவர்களுக்கு ஆத்ம வணக்கத்துடன் இந்த சண்டி என்ற புத்தகத்தில் உள்ள பொருளான ஞானத்தை தெரிந்து கொள்ளலாம். மாஸ்டர், இந்த சண்டி என்ற புத்தகம் வந்து நம்மளுக்கு எழுதி அருளியது வந்து பாத்தீங்கன்னா லாகிரி மகேசியார். மேலும் இதனுடைய மூல புத்தகம் வந்து எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிக்வேதத்துல வேதரிஷி வாகம்பர்ணி அப்படிங்கிற ஒரு பெரிய மகரிஷியால அருளப்பட்டது. அவர் மூலயமா இருந்து இன்னும் கொஞ்சம் யோக வேதங்கள் எல்லாம் சேர்த்து நமது லஹரி மகேசியார் மூலயமா கொடுக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த நமது மகாவுத்தர் பாபாஜியின் சீடரான லஹரி மகேசியார் 26 மேற்பட்ட கீதை உபனிஷத்து புத்தகங்கள் திருமறை நூல் வந்து நிறைய அருளி இருக்கிறார். அந்த திருமறை நூல்கள் எல்லாம் வந்து பெங்காலி மொழியில இருந்தது. நம்மளுக்கு வந்து தமிழ இந்த மொழிய எழுதியுள்ள தமிழ் மொழியில எழுதியுள்ள பா பார்த்திபன் இல்லற யோகி அவருக்கு நாம் அனைவருமே ஆத்ம வணக்கத்தை தெரிந்து கொள்ளலாம் மாஸ்டர்ஸ். ஏன்னா அவரு சொல்லலன்னா நம்மளுக்கு இதுல இருக்கிற யோக வேத ஞானங்கள் வந்து தெரியாமலே போயிருக்கும். ஏன்னா இது எல்லாருமே வந்து பேசிக்கா இதுல வந்து ஃபுல்லா மந்திரம் பூஜை அப்படின்னு மீறி அதுல உள்ள உட்பொருட்கள் என்னன்ட்டு நம்மளுக்கு ரொம்ப அழகா விளக்கி இருக்கிறாரு. அது உள்ள போறதுக்கு முன்னாடி புராண இதிகாச ரகசியம்னா எல்லாராலையுமே சாதாரணமா ஏத்துக்க மாட்டாங்க. ஏத்துக்க மாட்டாங்கன்னா அது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா அதுல என்ன விளக்கு இருக்காங்க அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிற எனர்ஜி வந்து அவங்க கிட்ட இருக்காது. ஒரு கொஞ்சம் பேருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுல இருக்கிற யோக வேத ரகசியம் என்ன என்ன சொல்லுது அப்படின்ட்டு யாருக்குமே அவ்வளவா புரியாது. அப்போ இது யாருக்கு தெரியும் அப்படிங்கறதெல்லாம் இதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறமா லஹரி மகேசியார் வந்து ஸ்ரீ கேவலானந்தர் அவரோட சீடர் அல்லவா, அவர் வந்து இவரை பத்தி ஆத்ம அனுபவங்கள் பேசும்போது அப்படியே மே மறந்து போயிடுவாரு. அவர்கிட்ட இருந்த ஒரு சீடர் மூலயமா இந்த மாதிரி தொகுக்கப்பட்ட புத்தகங்கள் தான் நம்மளுக்கு இந்த மாதிரி எல்லாம் கிடைச்சிருக்கு மாஸ்டர்ஸ். இதனுடைய ஞானங்கள் எல்லாம் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு இன்னொரு முக்கியமான விஷயம், யாரு இவங்க மகிஷாசுரமர்த்தினி, யாரு ஜெகன் மாதா, யாரு பார்வதி தேவி அப்படின்னு எல்லாம் வந்து நம்மளுக்கு நிறைய டவுட்ஸ் வரும். இவங்க எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் அவதாரம் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த தெய்வீக அம்சங்கள் எல்லாம் நமக்குள்ளேயும் இருக்கா, அந்த தெய்வீக அம்சங்கள் நமக்குள்ள இருந்தா என்ன சொல்லுது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இன்னொரு விஷயம் மாஸ்டர்ஸ், ஸ்ரீ தத்துவம் அப்படின்ட்டு அடிக்கடி சொல்றாங்க. ஸ்ரீ தத்துவம் இருக்கிறவங்க வந்து என்ன கத்துக்கணும் அப்படின்ட்டு நாம வந்து தெரிஞ்சுக்கணும். இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா ஸ்ரீ தத்துவம்னா கொடுக்கறது. அந்த கொடுக்கறது என்னவா இருக்கணும், மன்னிப்பா இருக்கலாம், நேசமா இருக்கலாம், அதுக்கப்புறம் நம்மளால இயன்ற என்ன தன தானியம் அந்த மாதிரி எது வேணுமானாலும் இருக்கலாம். முக்கியமா ஆத்ம ஞானத்தை வழங்கக்கூடிய விஷயமாக இருக்கலாம். சம தத்துவம், நேசம், பெரும்பாலும் ஒன்று இருப்பது, ஒன்று இல்லாமல் இருப்பது, இந்த இரண்டு நிலையுமே கலந்த மாதிரி இருக்கலாம். இன்னும் நிறைய நற்குணங்கள் இருக்கு. இந்த நற்குணங்கள் இருந்தாலே மீதி இருக்கிற குணங்கள் எல்லாம் தானாவே நம்ம கிட்ட அந்த நல்ல நல்ல குணங்கள் எல்லாம் நம்மை வந்து அடைஞ்சிரும் மாஸ்டர்ஸ். இன்னொரு விஷயம், ஸ்ரீ தத்துவம்னா பெண்களுக்கு மட்டும்தான் இருக்கணும் அப்படின்ட்டு நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்போம். ஆக்சுவலா ஸ்ரீ தத்துவம்னா ஆண் பெண் அப்படின்னா ஆன்மாக்கள். இப்போ நம்ம பிசிக்கலா வரும்போது ஆணுக்கு ஆண் ஆர்கன்ஸ் இருக்கு, பெண்ணுக்கு பெண் ஆர்கன்ஸ் இருக்கு, அவ்வளவுதானே தவிர ஆன்ம சொரூபத்துல நாம எல்லாருமே ஒண்ணுதான். அப்போ இந்த ஸ்ரீ தத்துவம் என்பது ஒவ்வொரு மனைவிக்கும் இருக்கணும், ஒவ்வொரு கணவனுக்கும் இருக்கணும், தனக்கு பிறக்கிற குழந்தைகளுக்கும் இருக்கணும், எல்லார்கிட்டையும் இருக்கணும், அவங்க எந்த ஜெண்டரா இருக்கட்டும். ஆனா இந்த ஸ்ரீ தத்துவம் இப்ப நான் வாசிச்சு சொல்லியிருக்கிற பாருங்க நற்குணங்கள், இது எல்லாமே நிறைந்திருந்தால் அவங்க கண்டிப்பா வந்து சாதாரண மனுஷன் கிடையாதுங்க, பெரிய ஞானி. அவங்க கிட்ட நிறைய நம்ம கத்துக்க வேண்டியது இருக்கு. அந்த மாதிரி தத்துவம் இருக்கிறவங்களை பார்த்தாலே நம்ம அட்லீஸ்ட் அமைதியானா உக்காந்துட்டு வந்துடணும், அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த கான்சியஸ் நம்மளுக்கும் கிடைக்கும். ஏன்னா இந்த மாதிரி தத்துவம் இருக்கிறவங்க நிறைய பேரை நம்ம பார்க்க முடியாது இல்லையா, அதனால சொல்றேன். அது மட்டும் இல்ல மாஸ்டர்ஸ், இப்போ இந்த சுவாமி கேவலானந்தா என்ன சொல்றாருன்னா, தெய்வீகத்தின் ஒளியை தன் சரீரத்திற்குள் காண கிரியா யோகம் நிச்சயம் தேவை. கிரியா யோகம்னா என்ன, நம்ம குரு பத்ரிஜி அவர்கள் ரொம்ப அழகா விளக்கி இருக்காரு கிரியா யோகம் பத்தி. கர்மயோகம், கிரியா யோகம். கர்மயோகம் என்றது நாம் செய்யும் வினைகள், கிரியா யோகம் என்றது வந்து நமது சுவாசத்தை கவனிக்கிறது. இதுக்கும் அதுக்கும் கனெக்டிவிட்டி இருக்கு. சுவாசத்தை கவனிக்க கவனிக்க நம்ம கர்ம வினையை பார்த்து நம்ம கிளியர் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். அந்த கிரியா யோகம் தெரிஞ்சா மட்டும்தான் உன்னுடைய தெய்வீகத்தின் ஒளியில் வந்து உன்னுடைய சரீரத்திற்குள் இருக்கிறத நீங்க உணர முடியும்னு கேவலானந்தர் அவர்கள் சொல்லி இருக்கிறார். மேலும் வந்து உன்னுள் உண்மை உணர்வு உள்ளது அப்படின்ட்டு நீ தெரிஞ்சுக்கணும்னா எப்படி நீ தெரிஞ்சுக்கலாம், உன்னுடைய நீ உண்மையாவே நீ உண்மை உணர்வுல இருக்கா, சத்தியத்துல இருக்கா அப்படின்றது தெரிஞ்சுக்கணும்னா தியானம்ங்கிற ரகசிய யுக்தி
தியானம்ங்கிற ரகசிய உத்தி தெரிஞ்சாதான் அந்த ஆத்ம உணர்வு நம்ம அடைய பெற்று அதன் மூலியமா வந்து நம்மளுக்கு வந்து அந்த சோலுக்கு உண்டான விஸ்டம் வந்து கிடைக்கும். ஓகே, இது மட்டும் இல்லாம லோக மாதாவை பத்தி நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம் மாஸ்டர்ஸ். லோக மாதா, இந்த மாதாக்கு உரியவர்கள் எல்லாருமே, இந்த பார்வதி கடாட்சத்துல உரியவங்க, காளிகாம்பல் கடாட்சத்துல உரிய இவங்களுக்கெல்லாம் என்ன ஒர்க்குன்னு நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம். ஆற்றல்கள் பராமரிக்கிற பணியில அவங்க இருக்காங்க அப்படின்னு பார்த்திருப்போம். ஏன்னா இது வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், அதுக்கு அடுத்து உதவும். அடுத்து வந்து குரு என்பவர் வந்து மாய மயக்கத்தில் மூழ்கி இருப்பவனை தட்டி எழுப்புபவர் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்ப குரு என்றவர் வந்து சிறந்தவராக இருந்தால்தான் தனது சீடன் என்பவர் வந்து தகுதி படைத்தவனாக உருவாக்க முடியும் இல்லையா? இது ரொம்ப கரெக்டான விஷயம். அந்த ஆத்ம அனுபூதியை நம்ம அடைய முடியும். இன்னைக்கு நம்ம இங்க உக்காந்துட்டு இவ்வளோ ஹை லெவல் சப்ஜெக்ட் எல்லாம் பேசுறோம்னா, அப்ப நம்ம குரு வந்து ஒரு ஒரு கேலக்சி மட்டும் இல்ல, பல கேலக்சிக்கு உரித்தானவரா இருப்பாரு. கண்டிப்பா சூட்சும பயணம், உள்ளுணர்வு மூலயமா கனெக்டிவிட்டி இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம குருவோட தன்மையை வந்து கண்டிப்பா அறியலாம். அப்புறமா மாஸ்டர்ஸ், குருவோட யோக தரிசனம் வந்து எழுத்துல கொண்டு வரது ரொம்ப கடினம். குரு கிட்ட இருக்கலாம், குரு சொல்றது எல்லாமே புரிஞ்சிடும், அதை எழுத்துக்களா கொண்டு வரது ரொம்ப கடினம். ஆனா நம்ம லஹரி மகேசியார் அவரோடது யுத்தேஸ்வர், சுவாமி பிரணவானந்தா, சுவாமி கேசவானந்தா, கேவலானந்தா, பஞ்சனன் பட்டாச்சாரியா, அதுக்கப்புறம் காசிமணி அம்மாள், லஹரி மகேசியாரோட மனைவி, இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப சிறப்பா வந்து கொண்டு வந்து நம்மளுக்கு கொடுத்தாங்க. அப்படி இருக்கும்போது இப்ப நம்ம பார்க்க போற இந்த சண்டி புத்தகத்துல துர்கா சப்தசதி அப்படிங்கிற ஒரு மந்திரம் இருக்கின்ற ஒரு புத்தகம். நம்ம வந்து பௌதிகத்துல மந்திரம் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான மந்திரங்கள் இருக்கிற புத்தகம் அப்படின்ட்டு எல்லாரும் சொன்னாலும் கூட, இந்த புத்தகத்தை வந்து ரிஷி, ஞானி, யோகி, அது மீறி அந்த வானவர்கள் அப்படின்னு சொல்ற மென்மேலும் மேன்மை அடைஞ்ச மகன்களால இதனுடைய உட்பொருட்களை வந்து கண்டிப்பா உணரலாம். மத்த எல்லாராலையுமே பௌதிகமா நார்மல் வாழ்க்கை வாழ்றவங்களால அந்த மந்திரத்துக்கு மேல அதுக்குள்ள உட்பொருளை வந்து கண்டிப்பா கண்டறியறது மிகவும் கடினமான ஒரு விஷயம். யாரால இது கண்டறியப்பட முடியும்னா, இந்த மாதிரி ரிஷி வேதங்கள் வாசிக்கிறதோடு இல்லாம அதனுடைய உட்புற ஞானம் இதெல்லாமே வந்து தியானத்தின் மூலியமா தான் நம்மளால அந்த உட்புறல கண்டிப்பா தெரிஞ்சுக்க முடியும். அது நிச்சயமா பிரமிட் மாஸ்டர்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். இந்த பிரமிட் மாஸ்டர்ஸ் உண்டான ஞானங்கள் அடைந்த மாஸ்டர்ஸாலையும் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, அப்ப கருணியே உருவான இப்ப மூல சைதன்ய நிலை அப்படின்னு நம்ம வந்து எதை சொல்றோம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். வாட் இஸ் சோல் அப்படிங்கிற விஷயத்த நம்ம கண்டிப்பா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். அந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். அந்த மூல சைதன்ய நிலையை வந்து உணர்ந்தவர்களுக்கு வந்து இந்த நூலின் தன்மையை, இந்த நூலின் பொருளை வந்து நிச்சயமா உணரலாம், அவங்களுக்கு கண்டிப்பா புரியும். அப்போ நவராத்திரி நேரத்துல இந்த துர்கா சப்தசதி அப்படிங்கிற ஒரு புத்தகம் வந்து நாம புரிஞ்சுட்டு அதிக நேரம் தியான சாதகம் பண்ணும் போது அதன் உள் இருக்கிற என்ன உட்பொருள் என்ன சொல்லுது அப்படிங்கறது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு கனெக்ட் ஆகும். இந்த மாதிரி கனெக்ட் ஆகிறது மூலயமா அந்த 9 நாட்கள் நவராத்திரியில நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு தியான சாதகம் அடையிறோம், தியான சாதகம் பண்றோமோ அப்ப அந்த புத்தகத்துக்கு உரித்தான ஞானத்தை நிச்சயமா அடையலாம். அந்த 9 நாள் கழிச்சு உங்களை நீங்களே ரொம்ப புதுசா பாப்பீங்க மாஸ்டர்ஸ் கண்டிப்பா. ஏன்னா அந்த 9 நாள் வந்து நம்ம புவியில இருக்கிற எனர்ஜி சிஸ்டம் வந்து வேற, பௌர்ணமியை விட ரொம்ப அதிகமான எனர்ஜி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும்போது அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த 3 கண்ணை பத்தி ரொம்ப டிஃபரெண்டா வேற மாதிரி விளக்கி இருக்காங்க. அது எப்படின்னா, யார் ஒருத்தர் வந்து எந்த உயிரை துச்சமாவும் அடிமையாவும் பார்க்காம முற்படுகிறானோ, எல்லாமே சமநிலையா பார்க்க பாவிக்க முடியுதோ, அவனுக்குள்ள மட்டும்தான் இருபுருவ மதியில வந்து ஞான விளக்கை வந்து ஏற்றிக்கொள்ள முடியும். அப்படி இருக்கும்போது தன்னுடைய புரிதல் அப்படி இல்லைன்னா தன் புரிதல் நிலை புரிந்து கொள்ள இயலாதவனால இது தெரியாது. அதே மாதிரி இன்னொரு விஷயம், கர்மவினை, இப்படி நம்ம ஒன்ஸ் வந்து நம்மளுடைய புருவ மத்தியில இருக்கிற அந்த ஜோதியோட சகஸ்ராராவோட அந்த ஒளியோட கனெக்ட் ஆகும் போது என்ன ஆகும்னா, நம்மளுடைய கர்மவினையும் பார்த்து நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு ரியலைஸ் ஆகுறோமோ ஒரு சோலா, நம்மளுடைய கர்மவினையும் இன்ச் பை இன்ச் அப்படியே டெலிட் ஆகும்னு சொல்றாங்க. கர்மவினையங்க சேவா தத்துவத்திலையும் டெலிட் ஆகும், பிளஸ் நம்ம உணர்றதுலயும் டெலிட் ஆகும், மௌனத்திலையும் டெலிட் ஆகும். ஏன்னா நம்ம எல்லாத்தையும் கடந்து வந்து பிரசன்ட்ல இப்ப நடந்துட்டு இருக்கிற நேத்து நடந்ததுல தேவையற்ற அதிர்வலைகளை கூட நம்ம நீக்கிடுறதால வேற ஒண்ணும் இல்ல, சூன்ய நிலைக்கு போக போக பழைய வினைகள் எல்லாம் மறுக்கப்பட்டுதான் நம்ம நல்ல ஒரு தீய கர்ம வினை இல்லாம நல்ல நிலையை நம்ம அடைஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த நவராத்திரியை வந்து நம்ம கண்டிப்பா நல்லபடியா பயன்படுத்திக்கணும். அடுத்து மாஸ்டர்ஸ், அம்பாள் கிட்ட வந்து டூல்ஸ் எல்லாம் இருக்கும், நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். சின்ன வயசுல இருந்தே பார்த்திருப்போம் சினிமால எல்லாம் 10 விதமான கருவிகள் வச்சிட்டு இருப்பாங்க. அதுல ஒவ்வொரு கருவி என்னென்னலாம் உணர்த்துது அப்படின்ட்டு அதுல இருக்கிற ஸ்பிரிச்சுவல் சயின்ஸை நம்ம பார்க்கலாம். இது ஆன்ம ஞானத்துக்கு ஏதோ மாஸ்டர்ஸ் கொடுத்த மெசேஜஸ்.
அதுல வந்து நாம வந்து இது எவ்வளவு புரிதல எடுத்துக்கிறோம். இப்ப நான் சொல்றதை விட நீங்க இன்னும் அதிகமா உணர்ந்துடலாம், உங்களுடைய ஆன்ம ஞானத்தை பொறுத்து இருக்காது. இதுல வந்து அம்பாள் கிட்ட வால் இருக்கு இல்லையா, அந்த வால் எதை உணர்த்துதுன்னா நாவடக்கம் அப்படின்றத உணர்த்துது. அதே மாதிரி சக்கரம் அம்மா கிட்ட சக்கரம் இருக்கு, அந்த சக்கரம் வந்து எனர்ஜி சென்டரை உணர்த்துது. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம பாடியில இருக்கிற சக்கராஸ் எல்லாம் வந்து வீல் டைப்ல இருக்கும். ஆக்சுவலா அதை விட இன்னும் அழகான ஒரு பொருள் பாத்தீங்கன்னா அது வந்து எனர்ஜி சென்டர், ஆற்றலின் மையம் அப்படின்னு சொல்றோம். அப்போ மூலாதாரால இருந்து நீ சகஸ்ரார நிலையை கடந்து வரணும் அப்படிங்கறத தான் அந்த சக்கரம் வந்து உணர்த்துது. ஓகே, அதுக்கடுத்து வில்லு அம்பு அப்படின்னு ரெண்டு இருக்கு இல்லையா. அந்த வில்லுன்றது என்னன்னா இப்ப பார்த்த மாதிரிதான் இரு புருவ மத்தியில இருக்கிற ஆன்ம ஜோதியை வந்து அந்த அம்பின் மூலயமா எழுதி அந்த ஜோதியை வந்து நம்ம நன்முறையில எழுதி ஜோதியை வந்து ஏத்திக்கிறோம். அதுக்கடுத்து கதை இருக்கு இல்லையா, நம்மளுக்குள்ள எப்பெல்லாம் மாயை உருவாகுதோ அது நம்ம இன்னர் சொல்லிடும், நம்ம உள்ளுணர்வு சொல்லிடும், மாயையில உள்ள பாத்துக்கோன்னு. அந்த மாயைய அந்த கதையால அடிச்சு கிளியர் பண்றது, அதுதான் டெலிட் பண்றதுன்னு சொல்றோம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சூலம். சூலம்ங்கிறது எதை உணர்த்துதுன்னா நம்மளுடைய முதுகுத்தண்டு. முதுகுத்தண்டு வந்து ரெண்டு விதமா சொல்லலாம். நம்மளுடைய ஜென்ம ரகசியத்தை ஒவ்வொரு முறையும் கேரி ஓவர் பண்ணிட்டு வருது. அது மட்டும் இல்லாம குண்டலினி, அந்த குண்டலினி வந்து எழுப்பப்படும் போது உசுப்பப்படும் போதுதான் அந்த மூன்றாம் கண்ணானது திறக்கப்படுதுன்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சங்கு. இதுல ரொம்ப டிஃப்ரெண்டா எப்படி எடுத்துக்கணும்னா ஒரு ஆன்மாவுக்கு உரித்தான மொழி மௌனம். நம்ம ஒவ்வொருத்தரும் எவ்வளவுக்கு எவ்வளவு மௌன சாதகம் பண்றோமோ அந்த சப்தம் தான் சரியான ஒளி அப்படிங்கறத தான் இங்க சங்கு வந்து இங்க குறிப்பிடப்படுது நம்ம ஆன்ம தத்துவத்துல. அதுக்கடுத்து சிரஸ்ங்கிறது என்னன்னா நம்ம என்னதான் நிலைக்கு வளர்ந்தாலும் சகஸ்ரார நிலையை தொட்டாலும் என்னதான் என்லைட் ஆனாலும் தலையில் கணம் ஏறக்கூடாது என்றத வந்து அந்த தலை வந்து உணர்த்துது. ஓகேங்களா மாஸ்டர்ஸ். இப்போ இந்த கால் நம்ம இந்த தத்துவத்தை உணர்த்துற காளிகாம்பாள் தேவிக்கு நன்றியை சொல்லிட்டு அதுக்கடுத்து வந்து ஸ்டோரிக்குள்ள போகலாம் மாஸ்டர்ஸ். இந்த நம்மளுடைய சண்டி ஸ்டோரி வந்து ஸ்டார்டிங்ல போறதுல இருந்து அத்தியாயங்களா பிரிக்கப்படுது. ஸ்டார்டிங்ல ஒரு அத்தியாயம், அடுத்து ஒரு அத்தியாயம், அதுல ஒவ்வொரு அத்தியாயத்துல என்னென்ன அசுரர்கள் வராங்க அப்படின்னு. நம்ம ரொம்ப டீப்பா அசுரர்கள் பேரெல்லாம் நிறைய பார்க்க வேண்டாம், ஜஸ்ட் நம்ம என்ன ஆன்ம அறிவியல் என்ன கத்துக்கணும் அப்படிங்கறத பாக்கலாம். இதுல வந்து சீரதன் அப்படின்ட்டு வந்து ஒரு பெரிய ராஜா. அந்த சீரதன் என்றவர் வந்து சைத்ர வம்சத்தை சேர்ந்தவர். அவர் வந்து என்ன சொல்றது, இந்த பூ உலகத்துக்கு வந்து பூ உலகத்தை பாதுகாக்கிற வந்து ஒரு தலைவன், ஒரு ராஜா இடத்துல இருக்கிறவரு, சைத்ர வம்சத்துல வந்தவர். அவருடைய இடத்த வந்து வெறும் யவன அரசர்கள், ரொம்ப சின்ன நாடுதான். அவங்க வந்து திடீர்னு ஒரு படைபலத்தோட வந்து அவரை போர்ல வீழ்த்தி அவரை வந்து போர்ல தோக்கடிச்சுறாங்க. அவருக்கே ஒன்னும் புரியல, என்னடா இது, இந்த மாதிரி எல்லாம் நடந்து போச்சு, நம்ம நினைக்கவே இல்லை, நம்ம கிட்ட இவ்வளவு படைபலம் இருந்தும் இவ்வளவு மக்கள் இருந்தும் இவ்வளவு யானைகள் இருந்தும் நம்ம ஏன் தோத்து போயிட்டோம், ஒண்ணுமே புரியலன்ட்டு ரொம்ப மனசு நொந்து அவர் வந்து ரொம்ப ஃபீல் ஆயிட்டு வந்துட்டே இருக்கார். ரொம்ப துக்க நிலையில வந்துட்டே இருக்கும்போது ஒரு கானகம் வழியா சீமேதஸ் அப்படின்ட்டு ஒரு பெரிய மகரிஷி அவருடைய ஆசிரமத்தை நெருங்குறாரு. சீமேதசிக்கு வந்து தெரிஞ்சிடுது இவர் ரொம்ப சோகமா இருக்காரு, என்ன விஷயம் கூட அவரால் கணிக்க முடியுது. உள்ள கூப்பிட்டு வக்கரை வச்சு ஆறாமற அவருக்கு வந்து அவருக்கு தெரிஞ்ச என்னென்ன ஞானத்தை கொடுக்கக்கூடிய உபநிஷதங்கள் இருக்கோ எல்லாத்தையும் அவருக்கு உபசரிச்சுட்டு இருக்காரு. இப்படி இருக்கும்போது கொஞ்ச நாள் போகும்போது வெளியில வந்து ஒரு வைஷ்யன் நிக்கிறத இவர் பாக்குறாரு. யாரு இவர் வந்து சீரதன் பாக்குறாரு. நம்மளை விட சோகமா இருக்காரு இவரு, என்ன விஷயம் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு போய் பேசுறாரு. என்னப்பா உனக்கு பிரச்சனை, ஏன் இவ்வளோ வாட்டமா காணப்படுற, என்னதான் உனக்கு பிரச்சனைன்னு கேட்கும் போது அப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து என்கிட்ட இருந்த பொருள் பொண்ணு எல்லாமே வந்து என்னுடைய மனைவி, என்னுடைய மக்கள், என்னுடைய நண்பர்கள், என்னுடைய சுற்றத்தார்கள் எல்லாருமே வந்து பிடுங்கிடுறாங்க. பிடுங்கிட்டு என்ன ஃபுல்லா வந்து வெறும் வெத்து கையோட என்னை துரத்திடுறாங்க. ஆனாலும் எனக்கு அவங்க மேல இருக்கிற பற்று போகவே இல்லை. எனக்கு வந்து ஃபுல்லா நான் வச்சது வந்து அன்பு உண்மை. அவங்க பறிச்சா கூட பறிக்கட்டும், என்ன ஒரு மூலையிலன்னா வக்கற வச்சிருக்கலாம், என்ன துரத்தி விட்டுட்டாங்க, என்னால மீண்டு வர முடியல. சரி, அவங்க அவ்வளவு அசிங்கப்படுத்தி அனுப்புனாங்கல்ல, நீ அதை கடந்து வந்துடணும்ல, அவங்கள மறக்கணும்ல, மறக்க முடியலையே, என்னால அதுல இருந்து கடந்து வர முடியல. என்ன உடனே சீரதன் அழுகுறாரு பதிலுக்கு. நீங்க அழுகுறீங்கன்னா என்னுடைய மனைவி மக்களை விட என் நாட்டு மேல ரொம்ப பற்று வச்சிருந்தா, என் நாட்டு மக்களை வந்து என்னுடைய குழந்தை மாதிரி பாத்துட்டா ஒவ்வொருத்தரையும். ஆனா இந்த மாதிரி நாடு வந்து அடுத்தவனால ஆட்கொள்ளப்படும் போது வந்து என்னால அந்த கஷ்டத்துல இருந்து மீண்டு வர முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கா அப்படின்னு சொல்லும் போது இவங்க ரெண்டு பேருக்கும் சீமேதஸ் என்ற அந்த மகரிஷி வந்து என்ன சொல்றாருன்னா, அம்பாளுடைய பவரை பத்தி எல்லாம் சொல்றாரு. அம்பாள் என்றவங்க யாரு, நமக்கு ஏன் மாயை வருது, இந்த மாயையில நம்ம ஏன் பாக்குறோம், நம்மளுடைய கண்கள் இருக்கிறதாலையும் பாக்குறோம், கண்கள் இல்லாட்டி காது வழியாவும் கேட்கிறோம், காது கண் இல்லாட்டி கூட ஏதாச்சும் ஒரு செய்கை மூலமா ஏதாச்சும் ஒரு பொருளை தொடும் போது மாயையில இருக்கப்படுறோம். அப்படி இருக்கும்போது இப்ப நீங்க ரெண்டு பேருமே அழுதுட்டு இருக்கிறது ஒரு மாயை,
அந்த மாயின்றது எப்ப உனக்கு புரியும், நீ வந்து உண்மைய தெரிஞ்சுக்கும் போது, என்ன சத்தியம் தெரிஞ்சுக்கும் போது. ஆக்சுவலா நாம வந்து இந்த பருப்பொருள் இருக்கிற ஒரு தேகம், இது எப்ப வேணா போயிடும். உனக்குள்ள இருக்கிற அந்த ஆன்ம ஜோதியான அந்த உயிர் தான் வந்து என்னைக்குமே நிலையானதா அப்படின்னு தெரியும் போது உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அம்பாலை பத்தி ஸ்பெஷல் எல்லாம் முன்னுக்க வைக்கும் போது, அப்போ இந்த அத்தியாயம் ஒன்றுல வந்து கதையை சொல்றாரு. மது கைடபன் சொல்லி ரெண்டு அசுரர்கள் இருந்தாங்க, அவங்க வந்து இந்திரர்கள் எல்லாம் ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு இருந்தாங்க. அப்படி கொடுமைப்படுத்துறச்ச என்னாச்சு, இவங்களுடைய கொடுமைய தாங்க முடியாம இவங்க வந்து ஸ்ரீ நாராயண ஆதிசேஷன் கிட்ட முறையிடும் போது அவர் யோக நித்திரையிலேயே இருக்கிறாரு. அப்ப மகாதேவி அம்மா கிட்ட போயிட்டு முறையிடுறாங்க. அப்போ அந்த மகாதேவி அந்த லக்ஷ்மி கடாட்சம் புரிந்தி மகாதேவியாக அந்த அம்மா என்ன பண்றாங்க, இவரை சட்டுன்னு எழுப்பக்கூடாது, யோக நித்திரையில இருக்கிறவங்களும் எழுப்பக்கூடாதுன்னு சொல்வாங்க இல்லையா. அப்ப என்ன இந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா, தியான நிலைக்கு போயிட்டு அவருடைய கான்சியஸ் ஸ்டேட்ல போயிட்டு அந்த கண் காது மூக்கு அதுக்கப்புறம் ஹிருதயம் இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் ஆன்ம ஜோதிய வந்து இந்த அம்மா அந்த அவரோட கான்சியஸ் ஸ்டேட்ல போய் ஏத்தும் போது அவரு எழுந்துக்கிறாரு. அவரு எழுந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பிரச்சனைன்னு பார்த்து அதுக்கப்புறம் 5000 ஆண்டு கிட்டத்தட்ட கருவிகள் மூலயமா, கைகள்ல இருக்கிற கருவிகள் மூலயமா இவர் போர் புரிஞ்சுட்டே இருக்காரு நாராயணன் அவர்கள், பகவான் நாராயணன். இவங்க மகாமாயா தேவி என்ன பண்றாங்கன்னா, ஷார்டஸ்ட் வே யோசிக்கிறாங்க, இப்படியே போயிட்டே இருக்கு அப்படின்னும் போது என்ன பண்றாங்க, அசுரர்களை வந்து மயக்கிற அளவுக்கு ஒரு நிலைக்கு கொண்டு போறது. அம்மா இங்கேயேதான் இருப்பாங்க, தியானத்திலேயேதான் இருப்பாங்க, அவங்கள மயக்கிட்டு எந்த மாதிரி அவங்களே என்ன பண்றாங்க, அந்த நிலை புரியாம தடுமாறி உங்களுக்கு என்ன வரம் வேணும் சொல்லுங்க அப்படின்ட்டு அசுரர்களே கேட்டுறாங்க. மது கைடபன் ரெண்டு பேரும் கேட்கிறாங்க. அப்புறம் வந்து ஆக்சுவலா இந்த ஸ்டேட் அப்ப என்ன ஆகுது, பூமி வந்து தண்ணில ஃபுல்லா மூழ்கி இருக்கும். இப்ப இவங்க கேட்கும் போது என்ன சொல்றாங்கன்னா, நாராயணன் கிட்ட இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வரம் கேட்கும் போது நீங்க ரெண்டு பேரும் வந்து நாங்க அழிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இவங்க கோபம் வந்து, ஓகே இப்ப பூமி தண்ணீரால மூழ்கி இருக்குல்ல, ஃபுல் தண்ணி எடுத்துட்ட பிறகு ஃபுல்லா வத்தி போயிருக்கணும், அப்ப நீங்க எங்களை கொண்டுடுங்க, ஏன்னா இவங்களுக்கு ஒரு நம்பிக்கை அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க அப்படின்னு. ஆனா உடனே ஸ்ரீமன் நாராயணனும் மகாமாயா தேவியும் அவங்களுடைய எனர்ஜியால ஃபுல்லா பூமிய வறண்ட வச்சுட்டு அவங்க ரெண்டு பேரையும் வந்து அழிக்கிறாங்க. ஓகே மாஸ்டர்ஸ், இது மூலயமா அத்தியாயம் ஒண்ணுல என்ன சொல்ல வருதுன்னா, நீர் இந்த மாதிரி நீர் இல்லாமல் செய்யப்பட்டு அந்த ரெண்டு இது எப்படின்னா, நம்ம கிட்டே இருக்கிற ரெண்டு துர்குணங்கள்னு வச்சுக்கலாம். இவங்க ரெண்டு பேரும் எப்படின்னா, பொருட்கள் மேலையும் எல்லாரையும் ஆட்கொள்றதுலயும் குறியா இருக்காங்க. இந்த ரெண்டு குணங்கள் நம்ம கிட்ட இருந்தா நாமளும் தியானத்தின் மூலயமா அழிச்சிக்கணும் அப்படின்ட்டு நாம இதுல நினைவுபடுத்திக்கணும். அதுக்கப்புறம் வந்து அத்தியாயம் இரண்டுல என்ன நடக்குதுன்னா, ராம்பான்ற ஒரு பெரிய அசுரர், அந்த ராம்பாங்கிற அசுரன் வந்து ரெண்டு அண்ணன் தம்பிங்க, அவங்களுக்கு அவங்க வந்து என்ன பண்றாங்க, மும்மூர்த்திகளோட அருளாசியை பெற்றவர்கள். அதனால வந்து இவங்களும் இதே மாதிரிதான் இந்திர லோகத்தை போயிட்டு ஆட்கொள்றது, தேவதைகளை வந்து கொடுமைப்படுத்துறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி மாஸ்டர்ஸ், இந்த கதைக்கு போறதுக்கு முன்னாடி நாம என்ன பண்ணலாம்னா, ஐகிரி நந்தினி இருக்கு இல்லையா, அந்த ஐகிரி நந்தினிங்கிற ஒரு சக்தி வாய்ந்த அந்த பாடல், ஏன்னா இது நிச்சயமா சக்தி வாய்ந்த பாடல் தான், அது என்ன உணர்த்துது அது முழுக்க சொல்லணும்னா கண்டிப்பா நிறைய மாதங்கள் கூட பிடிக்கலாம். அதுல ஒரு சில முக்கியமான கீ பாயிண்ட்ஸ்க்கு மட்டும் நம்ம இங்க விளக்கம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எருமையுடன் சேர்ந்துதான் இந்த மகிஷாசூரன் என்றவர் வந்து பிறக்கிறாரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அப்படி இருக்கும்போது இதுல ஒரு சின்ன ஒரு இழிவான விஷயம் என்னன்னா, அன்னைக்கு காலகட்டத்திலயும் சரி, அன்னைக்கு காலகட்டத்திலயும் அனிமல்ஸ் கூட சேர்ந்து ஒரு குழந்தையை பெற்றுக்கிற அளவு ஒரு அசுர குணம் இருக்குன்னா, இன்னைக்கு காலகட்டத்துல நம்ம பார்த்தோம்னா நிறைய சின்ன குழந்தைகள்ல இருந்து மெச்சூர் ஆகிறதுக்கு முன்னாடியே, அதுக்கப்புறம் இந்த பாலியல் அதாவது வந்து நிறைய பேர் வந்து குட்டி குழந்தைன்னு கூட பார்க்காம அவங்கள வந்து கட்டாயப்படுத்தி தேவையில்லாத இதுவெல்லாம் பண்றாங்க இல்லையா, பாலியல் கொடுமையெல்லாம் பண்றாங்க இல்லையா, இந்த மாதிரி எண்ணம் இருக்கிறவங்க இவங்களுக்கும் ரெண்டு கொம்பு கோரப்பல் இருக்கணும்னு தேவையில்லை, அவங்களும் அசுர குணமுடையவங்க தான், அசுரர்கள்னா இப்படிதான் இருக்கணும், அரக்கர்கள்னா இப்படிதான் இருக்கணும் நாம இமேஜின் பண்ண தேவையில்லை, இந்த மாதிரி துர்குணங்கள் இருக்கிறவங்க கூட அசுர குணமுடையவங்க தான் அப்படின்ட்டு நாம புரிஞ்சுக்கணும் மாஸ்டர்ஸ். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா, அன்னைக்கு காலகட்டத்துல ஸ்ரீய வந்து நிறைய மதிக்கவே இல்லை. ஸ்ரீன்னா என்னன்னா, அன்னைக்கு காலகட்டத்துல வந்து கணவன் வந்த பிறகு அவருக்கு உணவு போட்டுதான் இந்த அம்மா சாப்பிடணும், காலையில அவர் எழுறதுக்கு முன்னாடி எல்லாமே சமைச்சு ரெடியா வச்சிருக்கணும், அவர் எழும்போது பரிமாறுற அளவு ரெடியா இருக்கணும், ஒரு பொருளை மதிக்கிற அளவுக்கு கூட அந்த காலத்துல பெரும்பாலானவர்கள் ஸ்ரீய வந்து மதிக்கல. இப்படி இருக்கும்போது இவர் மகிஷாசூரன் வந்து பிறந்த பிறகு என்ன பண்றாங்கன்னா, மும்மூர்த்திகள் வந்து மும்மூர்த்திகள் கிட்ட என்ன கேக்குறாருன்னா, உங்களால எல்லாம் நான் அழிய மாட்டேன், எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரி ஓகே, நீ யாரால அழியணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லும் போது, ஸ்ரீ வந்து அவ்வளவு பவர் கிடையாது, ஸ்ரீ கையாலே நான் அழிஞ்சு போயிடுறேன் அப்படின்னு சொல்லும் போது உள்ள வந்து ஃபுல்லா கர்வம்,
எந்த ஸ்ரீ என்ன என்ன பண்ண முடியும், அவகிட்ட எல்லாம் என்ன சக்தி இருக்கு, பெண்ணுனாலே கேவலமானவதானே, அவளால ஒண்ணுமே முடியாது. அண்ணிலிருந்து ஆரம்பிச்ச யுகம் தான் இன்னைக்கு பெண்களுக்கு சமத்துவமான எல்லாத்தையுமே சரிசமமான நிலைன்ற ஒரு நிலைக்கு வந்து பெண்கள் வந்திருக்கும். அது நம்மளுக்கே தெரிஞ்ச விஷயம்தான். அதே மாதிரி மாஸ்டர்ஸ், இந்த ஐகிரி நந்தினி பாடலுக்குள்ள விஸ்வ வினோதினி நந்தனுதே அப்படின்னு பாக்குறோம். இந்த விஸ்வத்திற்கு வினோதமான நிறைய விஷயத்த கொடுக்க வந்த ஒரு மகாதேவி சொரூபமானவளே அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து நம்ம நான் வந்து கேள்விப்பட்ட முன்னைய வாழ்க்கையில வந்து நான் கேள்விப்பட்ட விஷயத்த உங்களுக்கு பகிர்ந்துக்கிற மாஸ்டர்ஸ், இந்த மாதிரி விஸ்வத்திற்கு வினோதமான நிறைய நிறைய நல்ல நல்ல நிகழ்வுகளை செய்ய வந்தவளே அப்படின்ட்டு மீனிங் ஆகுது. இது வந்து தென்னாலிராமன் அவர்கள் புஷ்பாஞ்சலி புத்தகத்திலையும் விளக்கம் கூடியிருப்பாங்க, சங்கரர் அவர்கள்கிட்ட இருந்தும் ஆதிசங்கராச்சாரியா அவர்கள்கிட்ட இருந்தும் வந்திருக்கும். அந்த மாதிரி படிப்படியா அந்த பாடல்கள், இந்த பாடலுக்கு உண்மையான ஆன்ம அறிவியல் என்ன சொல்லுது அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, இந்த பூமியை அழகுபடுத்த வந்த தேவதையே அப்படின்னா, நான் சரி, பெண்ணான நானும் சரி, ஆணானவர்களும் சரி, அனைவருமே நம்ம ஏன் பிறந்திருக்கோம், நம்மளுடைய என்ன காரணத்துக்கு பிறந்திருக்கோம், என்ன சேவா தத்துவம் பண்ணணும், என்னென்ன நிகழ்வுகளை இந்த பூமியில நான் நடத்தணும், ஒவ்வொரு நிகழ்வும் வந்து ஃபுல்லா இன்வால்வ்டா நான் ஃபுல்லா என்னுடைய இன்வால்மெண்ட் ஃபுல்லா இருக்கணும் அதுல, நான் இந்த பணியை செய்யறேன் அப்படின்ட்டு அந்த மைண்ட்ஃபுல்னஸ் இருக்கணும், அப்பதான் அதுல பர்ஃபெக்ஷன் கிடைக்கும். அதுக்கப்புறம் எப்ப நான் இந்த பௌதிக உடலை விட்டு பிரிவேன் என்ற அளவு கான்சியஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் நான் எந்த லோகத்துக்கு போவேன், எந்த லோகத்துல இருந்து வந்திருக்கேன், இந்த மாதிரி முழுக்க முழுக்க நம்மளை பத்தி தெரிஞ்ச ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம அம்பாளுக்கு தெரியும் நம்ம என்ன நடப்போம், எந்த மாதிரி நடக்கிறோம், எந்த மாதிரி உடை உடுத்திருக்கோம், எந்த மாதிரி அலங்காரம் பண்ணிருக்கோம், நம்மளுடைய குணாதிசயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அந்த குணாதிசயங்கள் நம்மளுக்கு இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கதான் கிரி வர விந்தைய சிரோதினி வாசினி அப்படின்னு சொல்றது. சோ இந்த கிரி வர அப்படிங்கறது என்ன உணர்த்துதுன்னா, ஒரு செகண்ட் நீங்க யோசிச்சீங்கன்னா நீங்களே கூட கண்டுபிடிக்கலாம், இது என்னன்னா சகஸ்ராராவில் வசிப்பது அப்படின்னு புரிய வைக்குதுங்க மாஸ்டர். சகஸ்ராரா, சோ இந்த மூலாதாரம்ங்கிறது நார்மலா எல்லாருக்குமே தெரியும், தன்னை மீறி எதுவும் யோசிக்க மாட்டாங்க, தனக்கு மட்டுமே எல்லாத்தையும் யோசிச்சுட்டு இருப்பாங்க. சுவாதிஷ்டானம் என்றவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய குடும்பத்துக்கு முக்கியத்துவம் தருவாங்க. மணிப்புரகால இருக்கிறவங்க தன்னுடைய குலத்துக்கு முக்கியத்துவம் தருவாங்க. அனகத்துல இருக்கிறவங்க எனக்கு அமைதி போதும், இதுக்கு மீறி எதுவும் வேணாம்ப்பா, எங்க போனாலும் ஒரே பயமா இருக்கு அப்படின்றாங்க. ஆனா விசுத்தால இருக்கிறவங்க சேவை தத்துவத்துல வருவாங்க, சத்தியம் தெரியுதோ இல்லையோ நான் சேவை பண்ணணும் அப்படின்ட்டு ஏதாச்சும் ஒரு நல்லது பண்ணிட்டு இருப்பாங்க. ஆக்ஞால இருக்கிறவங்க வந்து சத்தியம் வந்து அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க, மத்தவங்களுக்கும் உணர்த்துவாங்க. சகஸ்ரால இருக்கிறவங்க தத்வமசி, எல்லாத்துலயுமே நானும் இருக்கிறேன், எனக்குள்ள என்ன என் முன்னாடி இருக்கிறவங்க தெய்வத்துவம் பொருந்தியவர் தான், என்கிட்டயும் அந்த தெய்வத்துவம் இருக்கிறதால எல்லாருமே ஒரே சூன்ய சைதன்ய நிலையில இருந்து வந்தவங்க அப்படின்ட்டு புரிஞ்சிட்டவங்க தான் சகஸ்ரார நிலை. அதுதான் இந்த கிரிவரா அப்படின்ற உணர்த்துது. அடுத்து பூரி குடும்பனி பூரிக்குதே அப்படின்ட்டு சொல்றோம். பூரிக்ருதே அப்படின்னு பூரி குடும்பனி பூரிக்ருதே அப்படிங்கறது என்னன்னா, இந்த பிரபஞ்சம் முழுவதுமே உனது குடும்பம், இந்த பிரபஞ்சம் முழுவதுமே உனது குடும்பம், நீ வேற இல்ல நான் வேற இல்ல அப்படின்ட்டு உணர்த்துது ரொம்ப அழகா. அப்படி இதுக்கு வந்து ஒரு சின்ன கதை சொல்லலாம், நான் ரொம்ப ஷார்ட்டா சொல்லிடுறேன் உங்களுக்கு, டைம் கொஞ்சம் இருக்கிறதால. சிவன் பார்வதி என்ன பண்றாங்க, லார்ட் விஷ்ணு வந்து அவருடைய வைகுண்டத்துக்கு இன்வைட் பண்றாரு, உணவு அருந்தறதுக்கு இன்வைட் பண்றாரு. அப்ப போயிட்டு வைகுண்டத்துல போயிட்டு சிவனும் பார்வதியும் போயிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும் போது, சொல்லவே வேண்டாம் வைகுண்டம் எப்படி இருக்கும்ட்டு, நல்லா நம்ம என்ன சொல்றோம் இந்த காலகட்டத்துக்கு எல்இடி பல்ப்னு சொல்றோம், நிறைய சீரியல் லைட்னு சொல்றோம், நல்ல காற்று வர்றதுக்கு உண்டான ஏசின்னு சொல்றோம், நல்ல சில்னஸ் உருவாக்குற ஏசி, காற்று வர்றதுக்கு ஃபேன், இந்த மாதிரி எல்லா பிரம்மாண்டமும் நிறைஞ்ச அந்த வைகுண்டம் சொல்லவே வேணாம், போகும்போதே நல்லா மிளிர்க்க செய்து, கண்ணை கூச செய்து. இதை பார்த்த உடனே பார்வதி தேவிக்கு ஒரு செகண்ட் அமைதியாயிட்டு என்ன பண்றாங்க, அவங்களுடைய வீடு கைலாயத்துக்கு அவங்க வாகனத்துல வந்த உடனே, நந்தி வாகனம் அந்த வெஹிக்கல், அதுல அவங்க வந்த உடனே பார்வதி தேவி முகவாட்டம் பார்த்து சிவன் கேக்குறாரு, ஏன் இப்படி டல்லா இருக்கு அப்படின்னும் போது, அந்த வைகுண்டம் எவ்வளவு நல்லா இருக்குல்ல, எனக்கு கூட அந்த மாதிரி ஒரு வீடு வேணும் அப்படின்னு சொல்லும் போது சிவன் ஆச்சரியப்பட்டுறாரு, அடடே மாயை வந்து நம்ம ஜெகன் மாதாக்கும் உள்ள புகுந்துட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பேசிட்டு இருக்க நீ ஜெகன் மாதா, இந்த ஜெகமே உன்னோடது, என்னமா நீ பேசிட்டு இருக்கன்னா, அதெல்லாம் கிடையாது, எனக்கு வீடு வேணும். அது அது ஒண்ணு ஸ்ரீ தத்துவத்துல அது ஒண்ணு ஒரு குட்டி குட்டியா அடம் பிடிக்கிறது. உடனே சிவன் என்ன பண்றாரு, சரி ஓகே வீடு வேணுமா அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பெரிய நகரத்துல பிரம்மாண்டமா வைகுண்டத்தை விட ரொம்ப அழகா ஆடம்பரமா அதே மாதிரி சீரியல் செட்டோட ரொம்ப அழகா செய்து வைக்கிறாரு. தோரணையோட எப்பயுமே வந்து அந்த பச்சை பசியல் அந்த வாழை மர தோரணையோட திருவிழா மாதிரி எப்பயுமே இருக்கும் அந்த நகரம். அந்த மாதிரி அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா ஓப்பனிங் வந்து ஒரு பிராமணன் பண்ணணும், அதுக்கு என்ன பண்றாங்க இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு, உடனே இவர் என்ன சொல்றாரு, என் பக்தனுக்கு நான் வந்து ஒரு வரம் கொடுக்க போயிட்டு இருக்கேன், என் கூட வரியா அப்படின்னு கேக்குறாரு. சரி ஓகே என் வண்டியில ஏறுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போறாங்க.
போயிட்டு ராவணன் ராவணேஸ்வரன் அவரை போய் பாக்குறாங்க. போயிட்டு இந்த அம்மா இன்வைட் பண்றாங்க, நீங்க வரீங்களா ரிப்பன் கட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு. தாராளமா வரேன், நீங்க கூப்பிடுறது என் பாக்கியமாச்சேன். உள்ள வரும்போது ராவணன் மாயையில உள்றாரு. எப்படின்னா, ஐயோ இவ்வளவு பெரிய நகரம் இவ்வளவு பிரம்மாண்டமா கட்டியிருக்காங்க, இந்த மாதிரி எல்லாம் நம்ம நினைச்சா கூட கட்ட முடியுமா, இதுக்கெல்லாம் எவ்வளவு ஆற்றல் தேவை அப்படின்னு சொல்லிட்டு இவரு ஆசைப்படுறது சிவனுக்கு தெரிஞ்சிடுது. சிவனுக்கு வந்து ஒரு நல்ல பாயிண்ட் கிடைச்சிருச்சு. என்னன்னா பாருங்க, உடனே வந்து இவர் வந்து ரிப்பன் கட்டிங் பண்ணா இந்த மாதிரி உள்ள ஓப்பனிங் எல்லாம் கொடுத்தா ஏதாச்சும் வரம் கொடுக்கணும் இல்லையா ராமேஸ்வரர் வரர் அவருக்கு. சோ இவங்க கேக்குறாங்க, ஜெகன் மாதா கேக்குறாங்க, உனக்கு என்ன வரம் வேணும் கேளு அப்படின்னு சொல்லும் போது அப்படியே சிவன் நைஸா போயிட்டு ராவணன் உடம்புல வாக்கின் ஆயிடுறாரு. வாக்கின் ஆன உடனே ராவணன் என்ன பண்றாரு, அம்மா தாயே எனக்கு இந்த நகரத்தை கொடுத்துடுறியான் போது டக்குனு ஜெகன் மாதாக்கு ஒரு துக்க நிலை வந்து கண்ட தண்ணி கொஞ்சம் வந்துடுது. எங்கிருந்து அந்த துக்க நிலை வரும்னு தெரியல. அதுக்கப்புறம் வரம் கேட்டா கொடுத்துடணுமே, ஏன்னா வாக்கு கொடுத்தா அதை செய்திடணும் நிறைவேற்றிடணும். உடனே இவங்க என்ன பண்றாங்க, அந்த அம்மா சரி ஓகே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமா கைலாயத்துக்கு வந்து சிவன் கிட்ட சொல்றாரு. சொல்றாங்க, அம்மா நான் நகரத்தை கொடுத்தது கூட வருத்தல, எனக்குள்ள ஏன் அந்த சோகம் வந்துச்சு, அந்த துக்க நிலையை நான் பார்த்ததே இல்லைன்னும் போது இந்த ஜெகமே உன்னோடதுன்னு நான் சொல்லிட்டு தானே இருக்கேன், இந்த உலகமே உன்னோடதுன்னும் போது நீயாவே ஒரு குட்டியா வந்து கார்னர் பண்ணி உனக்குன்ட்டு ஒரு குட்டி வீடை உருவாக்கும் போது அந்த வீடு உன்கிட்ட இருந்து பறிக்கப்படும் போது நீ வந்து உன்னுடைய இயல்பான நிலை உன்னுடைய இயற்கையான நிலையில இருந்து நீ வெளியே வந்துட்ட, உனக்கு உண்டான இந்த ஜெகத்தை மறந்துட்ட, அந்த குட்டி வீடு உனக்குன்னும் போது நீ வந்து எல்லாத்துல இருந்தும் வந்து உனக்குன்ட்டு உரித்தான ஒரு பொருள்ட்டு நீ உருவாக்கிக்கினா கூட உனக்கு கஷ்ட நிலையை தான் கொடுக்கும், துக்க நிலை தான் கொடுக்கும், புரிஞ்சுக்கோ ஜெகன் மாத்தான்னு சொல்லும் போதுதான் இந்த அம்மா தன்னுடைய விழிப்பு நிலைக்கே வராங்க. ஆனாலும் சிவன் ஏத்துக்கல, நீ மறுபடியும் பூமிக்கு போ, தியான சாதகம் பண்ணு, அதுக்கப்புறம் வந்து என் கூட கனெக்ட் ஆகு, நீ விழுந்த இந்த மாயைக்கு தியான சாதகம் பண்ணா மட்டும்தான் மறுபடியும் கிளியர் ஆவ, நீ என்னதான் இப்ப விழிப்பு நிலைக்கு வந்தாலும் அது சரியான விழிப்பு நிலை கிடையாது, பூமியில் சேரும் சாதகம் தான் சரியான சாதகம் சொல்லி மறுபடியும் அந்த அம்மாவை அனுப்பிச்சு விட்டுறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, தீன தயாலு குணம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, பொதுவா தீன தயாலு குணம்னா நம்மளுக்குள்ள அது இருக்கும். எப்படின்னா நம்ம இங்க இருப்போம், திடீர்னு ஏதாச்சும் ஒரு நாட்டுல குண்டு வீசிட்டாங்கன்னா ஐயோ இவ்வளவு பேர் இறந்துட்டாங்களா, அந்த ஐயோ அம்மா அப்படின்ட்டு ஏதோ ஒரு வேர்டு வருது இல்லையா, அது வந்து ஃபுல்லா நம்மள மாதிரி அவங்கள பாக்குறதால இயற்கையாவே நம்ம கிட்ட இந்த குணம் இருக்கிறதால இங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்மளுக்கு தெரிந்த விஷயமா கூட இருக்கலாம், அனிமல்ஸ் கட் பண்ற இடத்துக்கு குழந்தைங்களாகட்டும் பெரியவங்களாகட்டும் டெய்லியுமே போங்க, அதனுடைய மேல இருக்கிற அந்த ரோமத்தை உரிக்கிறது, அது கட் பண்றது, கட் பண்ணும்போது அது கதறது, அதெல்லாம் பாருங்க, அப்போ உங்களுக்குள்ள அது மறைஞ்சிருக்கிற தீனதயாளு குணத்தை அது வெளியே கொண்டு வரும், வெளியே கொண்டு வரும்போது ஒவ்வொருவரும் கண்டிப்பா சைவ உணவாளனா மாறிடுவீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் இது உணர்த்தது. அதே மாதிரி ரம்யம் என்ற வார்த்தை பாத்தீங்கன்னா, உனது மனதை நீ ஆட்கொள்ளும் போது உனது வாழ்க்கை ரம்யமாக மாறும் அப்படின்றத உணர்த்தது. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா, தவ விமலேந்து குளம் அப்படின்ட்டு ஒரு வரி வரும். தவ விமலேந்து குளம்ன்றது என்ன உணர்த்துதுன்னா, நம்ம வந்து நிலாவை எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் மாஸ்டர்ஸ், முழு நிலா அரைநிலா நிலவின்மை இப்படின்ட்டு ஒரு ஒரு ஸ்டேஜ் வரும் இல்லையா, அப்ப வந்து குந்தி தேவியோட கதை வந்து இங்க நம்மளுக்கு ஞாபகம் வரும். எப்படின்னா குந்தி தேவி அவர்கள் வந்து உங்களுக்கே தெரியும் அரண்மனையில அவங்களுக்கு உரித்தான இடத்துக்கு போன பிறகு, ஆனா அவங்கள வெளியில துரத்துறதுக்காக துரியோதனன் அந்த அவங்க எல்லாம் என்ன சதி பண்ணுவாங்க, இவங்களை எரிச்சிடணும், இவங்களை இங்கே கொலை பண்ணினோம் அப்படின்ற விஷயத்த கேட்டோடனே குந்தி தேவி காதுல கேட்டவுடனே, நாம இந்த இடத்துல இருக்கவே கூடாது, இந்த இடத்த விட்டு நம்ம வெளியே வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்ச பாண்டவாச அவங்க அஞ்சு பேரையும் கூப்பிட்டு, அம்மா இது நம்மளுக்கு உரித்தான நடந்தனம்மா, நாம ஏமா வெளியே வரணும் அப்படின்ட்டு அவங்க அழுகும் போது, டைம் வரும்பா, டைம் வரும்போது நம்மளுக்கு எல்லாமே அனுகூலமாகும், நாம இப்ப போயிடலாம், பிக்சர் எடுத்து கூட பொழைச்சிக்கலாம், ஆனா இந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்தவங்க கிட்ட தண்ணி கூட நம்ம குடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே சேர்ந்து என்ன பண்றாங்க, போயிட்டு என்ன பண்றாங்க, பிக்சர் எடுத்து பொழைச்சிக்கிறாங்க. ஆனாலும் இந்த அம்மா வந்து எங்க என்ன சூழ்நிலை வந்தாலும் இந்த இடத்துக்கு மட்டும் போகவே கூடாது, இதை மாஸ்டர்ஸ் நம்ம ஒவ்வொருத்தருமே வந்து நம்மளுக்கு ஆன்ம கௌரவம் இல்லாத இடத்தில் நாம இருக்கணும்ன்றது அவசியமே கிடையாதுன்றத உணர்த்துதுங்க மாஸ்டர்ஸ். என்னதான் மௌனம், என்னதான் சாந்தம், என்னதான் அன்பு இருந்தாலும் எங்க நீங்கள் கண்டிக்கணுமோ, எங்க கண்டிக்கணுமோ அங்க கண்டிக்கணும், எங்க விலகி வரணுமோ அங்க விலகி வரணும், முடிஞ்ச அளவு மன்னிப்பு கொடுக்கணும், எங்க உபேட்சவா இருக்கணுமோ அங்க உபேட்சவா இருக்கணும், எங்க கேட்கணுமோ அங்க கேட்கணும், எங்க தட்டணுமோ அங்க தட்டணும்னு சொல்ற மாதிரி. சோ எங்க இதெல்லாம் இல்லாத நிலையில வந்து நம்ம உண்மையாவே முழு சாதகனாக இருக்க முடியாது. எல்லா இடத்துலயுமே நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு மௌனமா இருக்கீங்களோ அப்ப இந்த நிலையை நீங்க கண்டிப்பா அடைவீங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா, தவ சரணம் சரணம் கரண்ணாமி அப்படின்ட்டு ஒரு வரி வருது. அது பாத்தீங்கன்னா இது வந்து பவித்திரத்தை குறிக்குது மாஸ்டர்ஸ். தவ சரணம்ங்கிறது பவித்திரத்தை குறிக்குது. அந்த பவித்திரம் என்னன்னா பாத்தீங்கன்னா, தெய்வ மார்க்கம், அகிம்சா மார்க்கம், தர்ம மார்க்கம், அதுலேயே நடப்பவர்கள், இந்த மாதிரி நிறைய மார்க்கம் இருக்கு இல்லையா, மித்திரத்துவத்துல இருந்து சாந்தத்துவத்துல இருந்து வினயத்துவத்துல இருந்து எத்தனையோ மார்க்கங்கள் இருக்கு, இது எல்லாத்தையுமே தான் இந்த பவித்திரம்ங்கிறது உணர்த்துது.
அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா உதய கமலம் கமலா நிலையே அப்படின்ட்டு ஒரு வரி வருது. இது பாத்தீங்கன்னா உதய கமலம்ங்கிறது கருணைய உணர்த்துது. அந்த இதயம் திறந்தால், எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன், இப்ப வந்து ஒருத்தரோட இதயம் திறக்கும் போது, ஒரு மருமகளுடைய இதயத்தை திறக்கப்படும் போது தன்னுடைய மாமியார் திட்டுறது மட்டும்தான் நினைவு பதிவுகள் இருக்கும். ஒரு சும்மா கற்பனை பண்ணிக்கோங்க. அப்போ யாரு அவங்களுக்கு பிடிக்கலையோ அவங்கதான் முதல்ல உள்ள ப்ரொஜெக்டா இருப்பாங்களே தவிர பிடிச்சவங்க, கூடவே இருக்கிறவங்க, அன்பு காட்டுறவங்க இருக்க மாட்டாங்க. இதுக்கும் ஒரு கதை இருக்கு மாஸ்டர்ஸ். அது எப்படி, அதையும் ஷார்ட்டா சொல்றேன். திரௌபதி அவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி தனியா வந்துட்ட பிறகு அவங்க வந்து ஃபுல்லா துரியோதனனையே நினைச்சிட்டு இருப்பாங்க. அப்ப கிருஷ்ணர் வந்து இந்த மாதிரி நீ வந்து கவலைப்படாத, ஏன் இப்படி கவலைப்பட்டுட்டே இருக்க, இதுல இருந்து வெளியே வா, கண்டிப்பா இந்த நிலை மாறும், இதுவும் கடந்து போகுன்றத ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்ட்டு கிருஷ்ணர் சொல்றாரு. ஆனா திரௌபதி என்ன சொல்வாங்க, ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் போகும்போது அதே நிலையில இருக்கும்போது கிருஷ்ணர் ஒரே கேள்வி கேட்பாரு. அப்பதான் திரௌபதி அம்மாக்குள்ள ஒரு விழிப்பு நிலை வந்து அவங்க மாறுவாங்க. நீ வந்து அர்ஜுனனை ஒரு நாளைக்கு எத்தனை முறை நினைக்கிற அப்படின்ட்டு கண்ணை திறந்து நல்லா ஒரு ஃபோர்ஸா கேக்குறாரு. அந்த அம்மா ஆடி போகுது. அதுக்கப்புறமா சரி ஓகே, யுதிஷ்டனை எத்தனை முறை நினைக்கிற, சகாதேவனை எத்தனை முறை நினைக்கிற, ஏன்னா அந்த அம்மா உட்காரும் போது சரி, தூங்கும் போது சரி, சாப்பிடும் போது சரி, வேலை செய்யும் போது சரி, எல்லா இடத்தண்ட ஹிருதயத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் யார, துரியோதனரை தான் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்ப இந்த நிலை சரியா, நீ நினைக்கிற நிலை சரியா, அவ எளிமையா எளிமையா இருக்கிறதெல்லாம் நீ ஸ்டோர் பண்ணிருக்க, ஆனா உன்னுடைய ஹிருதயத்துல யார் இருக்கணும், உன்னுடைய குடும்பம் சார்ந்தவர்கள், உன்னுடைய நிலையை உயர்த்தறதுக்கு வந்தவங்க, உன்னுடைய குரு, இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் இருக்கணுமே தவிர நீ யார உள்ள வச்சிருக்க பாரு. இந்த தவிர நீ பண்றையே இது சரியா, நீ எத்தனை பேருக்கு நாளைக்கு வந்து ஒரு பெரிய வழிகாட்டியா இருக்க போற ஒரு தேவதைன்னு உனக்கே தெரியாது. ஆனா இந்த உன்கிட்ட அந்த ஞானம் இருக்கிறதா தான் நீ வேள்வில இருந்து வந்திருக்க, ஆனா ஏன் இந்த தவறு பண்ணிட்டு இருக்கன்னும் போது அந்த க்ஷணத்துல இருந்து அம்மா வந்து மாறிடுறாங்க. திரௌபதி அம்மா துரியோதனனை நினைக்கிறத விட்டுட்டு அடுத்த சாதகம் என்ன பண்ணணும், என்ன பண்ணா இந்த போர்ல வெற்றி பெறலாம் அப்படிங்கிறதுக்கு முழுக்க முழுக்க பக்கபலமா மாறுறாங்க. அதுக்கப்புறமா இந்த துக்க நிலையிலிருந்து முழுக்க முழுக்க வெளியே வந்துடுறாங்க. சோ மாஸ்டர்ஸ், நம்மளை யார் என்ன, யார் என்ன துன்பப்படுத்தினாலும், யார் என்ன கஷ்டப்படுத்தினாலும், நம்மளை என்னதான் குத்தி குத்தி காமிச்சாலும், அவங்களெல்லாம் நம்மளுக்குள்ள ஸ்டோர் பண்றோம் அப்படின்ட்டு தவறு பண்ணாதீங்க. அந்த அதிர்வலையை ஏற்படுத்தும் போது கூட நிச்சயமா தியானம் அமையாது. நீங்க நினைக்கலாம் தியானம் அமையலாமையில பெரும்பாலான இடங்கள்ல எத்தனை அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கீங்க, நீங்களே பார்க்கும்போது உங்களுக்கே அது புரியும் மாஸ்டர்ஸ். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா மகிஷாசூரன் அவரோட கதைக்கு மறுபடியும் வந்துடலாம். மகிஷாசூரனோட கொடுமையை வந்து தாங்க முடியாம தேவர்கள் வந்து மும்மூர்த்திகள் கிட்ட சரணடைந்து, அப்ப என்ன ஆகுதுன்னா இவங்க எப்படி உருவாக்குறாங்கன்னா, மும்மூர்த்திகளோட முகத்திலிருந்து வர தேஜஸ் பிளஸ் தேடி வந்த தேவர்களினுடைய முகத்திலிருந்து வந்த தேஜஸ் இதெல்லாம் சேர்ந்து ஒரு ஒளி கூட்டத்தை உருவாக்குது. நல்லா எரியற கனகனகனன்னு எரியற ஒரு ஒளி கூட்டத்தை உருவாக்கி அது ஃபுல்லா தங்க ஜுவாலையாக மாறுது. அந்த தங்க ஜுவாலையில இருந்து வந்தவங்க தான் இவங்க யாரு, நம்மளுடைய பார்வதி தேவி கடாட்சமான மகிஷாசூரனை வதம் புரிந்த மகிஷாசூர மர்த்தினி. அவங்க வந்து சாதாரண ஒத்த ஒரு ஆன்மா கிடையாது, அவங்களுக்குள்ள நிறைய தேவதைகள் சஞ்சரிச்சிருக்காங்க. ஏன்னா இவங்க பண்ற வேலை என்ன, நிறைய எல்லாருக்கும் தவறு இழைக்கிறவங்களுக்கு வந்து தண்டனை கொடுக்கணும், அதுக்கு வந்து சப்தம் எழுப்புறதுக்கு வந்து நிறைய எனர்ஜிஸ் தேவைப்படுது. சோ அவங்களுக்குள்ள நிறைய தேவதைகள் கான்சியஸ் வந்து அதுக்குள்ள இருக்கும் மாஸ்டர்ஸ். இதுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஆக்சுவலா தியானம் பண்றவங்க வந்து இதை கேட்கும் போது ரொம்ப சந்தோஷப்படுவீங்க, நம்மளுக்குள்ள எனர்ஜிஸ் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. அதாவது தியானம் செய்வதன் மூலம் தேஜஸ் அதிகரிக்கிறது, மேலும் அதிகப்படியான பிராண ஓட்டத்தால் தேகமும் பொலிவடைகிறது. அப்படி இருக்கும்போது நமக்குள் குவிந்த பிராண ஜோதி சொரூபமாக மாறி அதிதேவதைகளின் காட்சி கிடைக்கிறது. சரீரம் பரிசுத்தம் அடைந்து ஒளி நிரம்பிய நிலையை அடைகின்றது. அப்படி ஜொலிக்கும் சரீர நிலை அடைந்தவனை சூட்சும லோகவாசிகள் பார்த்து மலர் தூவி ஆசீர்வதிப்பார்கள். இதுல ஒரு விஷயம் சொல்லணும் மாஸ்டர்ஸ், எனக்கு இந்த தியானத்துக்கு வந்த ரெண்டாவது வருஷம் என்னுடைய பிறந்த நாள் அன்னைக்கு காலையில ஒரு தேர்டேல ஒரு விஷன் வந்துச்சு. எங்க இருந்து எனக்கு அவ்வளோ பூமழை தூவுறாங்க, எங்க இருந்து அவ்வளோ தூரல் வருது, நல்லா நான் ஃபீல் பண்றேன். அந்த வெட் கண்டிஷன்ல நல்லா ஃபீல் பண்றேன். எங்க இருந்து இவ்வளோ எனர்ஜிஸ் வந்துட்டே இருக்கு, ஏன் இவ்வளோ பூ தூவிட்டே இருக்காங்க, நான் மறந்துட்டேன் பர்த்டேங்கிறத. அன்னைக்கு வந்து இது நடந்தது. அப்ப வந்து எனக்கு கேட் பண்ண மாஸ்டர் கிட்ட கேட்டா தியானம் பண்ணும் போதே சூட்சும ஆசனங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடும், அவங்க வந்து இந்த மாதிரி நிறைய விஷஸ் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க, அதுவும் உன்னுடைய இந்த நாள்ல அவங்க வந்து ஞாபகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு. இது சும்மா ஒரு சின்ன எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன். அப்படிப்பட்ட சாதகன் சாதாரணமாக சாமானிய மக்களுக்கு காட்சி கொடுப்பான், தன் வாழ்வை எளிமையானதாக வைத்திருப்பான். இப்ப நாம தியானம் சொல்லித்தரும், யார் சொல்லித்தருமோ நிறைய பேர்கிட்ட வந்து கனெக்ட் ஆகி இருக்கும்.
நீங்க தேர்ட் இயர்ல வந்தீங்க மாஸ்டர் வந்தீங்க மாஸ்டர்னா அது மாஸ்டர்ஸ் வந்து எங்க ரூபத்துல காமிச்சிருக்காங்க. நாங்க வந்து ஒரு ஆன்ம சொரூபம் தான், அது நானே கிடையாது அப்படின்ட்டு அங்கிருந்தும் நம்ம வெளியே வர பாக்கணும் விழிப்பு நிலையோட. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ரகசியம் சூட்சும லோக வாசிகளுக்கு தெரியும். புலன் மயக்கத்தில் உள்ளன்ற மனிதர்கள் இருளில் தத்தளித்து கலக்கம் அடைந்து இருள் நீங்க வேண்டும் என்று எங்கெங்கோ அலைந்து இறுதியில் அம்பாலின் தேஜஸ் மயமான ஜோதியையே சரணடைகின்றனர். அவங்களுக்கு அதை மீறி வேற எதுவும் தெரியாது இல்லையா மாஸ்டர்ஸ். அவங்க வந்து பரிணாம வளர்ச்சியை பேஸ் பண்ணி தான் வளர்ந்துட்டு வராங்க. ஸோ ஏதோ ஒரு மார்க்கத்துல அவங்க போயிட்டு ஏதோ சின்ன சின்ன நிம்மதியை அடைவாங்க, அவர்களுக்கு உண்டான லோகத்தை போய் சேருவாங்க. எங்கும் பிரகாசமாக ஜொலிக்கும் ஒளி கூட்டத்தில் இருந்து வந்தவள் தான் தேவி பராசக்தி. அதே மூல சைதன்ய நிலையில் நீங்கள் இருக்கும் போது நீங்களும் பராசக்தி நிலையில் தான் இருக்கிறீர்கள் என்பதை உணர்ந்து கொள்ளலாம். ஓகே மாஸ்டர்ஸ், இன்னைக்கு நம்ம சண்டி புத்தகத்திலிருந்து முக்கியமான ஞானங்களை பகிர்ந்துட்டோம்னு நினைக்கிறேன். மீதி வந்து நாளைக்கு பார்க்கலாம் மாஸ்டர். தேங்க்யூ மாஸ்டர்ஸ்.